நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய பிஎன்ஜிஸ் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? இந்த பிஎன்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நான் காமிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட்டிவான நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அந்த பிஎன்ஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஈ இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இது இல்லாமல் ஃப்ரேம்ஸ் இருக்குது, அப்புறம் சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நிறைய வந்து கலந்து தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பட் இது எதுக்காக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும், ஓகேங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட சைட் ஓப்பன் ஆகும். அந்த சைட்டில் தான் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். உங்களோட ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏதாவது நீங்கள் ஒரு வாட்டர் கலர் எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் எஃபெக்டில், ஒரு பேக்ரவுண்ட்ஸ்க்கு, ஒரு காம்பினேஷன் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த விஷயங்களாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஹை குவாலிட்டி இமேஜஸ் இருக்குது, நல்லா இருக்குது எல்லாமே. அதனால் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டிக்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டு இமேஜ் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு இமேஜ் நான் வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்படி ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு லேயர் ஆட் பண்ணலாமா? பேக்ரவுண்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட் கலர் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்படி, ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவருக்குள்ளேருந்து வர மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ், என்னோட இனிஷியல் எஸ், அதனால் நான் வந்து எஸ் எடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்துட்டு அதை நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவருக்கு கீழே இருக்குது, அதை வந்து மேலே கொண்டு வரணும். கண்ட்ரோல் க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொண்டு போகும்போது மேலே போயிடும். இப்போது இதை நான் வந்து ட்ராக் பண்ணி இந்த ஃப்ளவர் மேலே கொண்டு வந்து இப்படி நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இது பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கலர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒயிட் கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் லேயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளவர் லேயரில் ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு அதை நான் வந்து இந்த லேயருக்கு மேலே கொண்டு போயிடுறேன், ஓகேங்களா? அதாவது அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே கொண்டு போய் பிளேஸ் பண்ணிடுறேன். இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த லேயரோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் மைல்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், டெம்பரரியாக, ஓகேங்களா? இப்படி டெம்பரரி நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த டெக்ஸ்ட் தெரியணுன்றதுக்காக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு க்ரியேட்டிவ் எஃபெக்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர் மேலே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்குமா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற இந்த லேயர் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃப்ளவர் லேயர் நம்ம காப்பி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த லேயருக்கு ஒரு மாஸ்க்கை ஆட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க் ஆட் பண்ண இந்த லேயரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த டெக்ஸ்ட் எங்கெங்கே தெரியணும், எங்கெங்கே வந்து மறையணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மல் சாஃப்ட்ரோன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சாஃப்ட்ரோன் ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லேயரில் எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து மறைக்கணும்னு நினைக்கிறனோ அந்த இடத்துல வந்து ஃபர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் வச்சுட்டு அந்த ஏரியாவில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இப்படி நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் மாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கணும், பட் நம்ம டைரெக்டாக ஒயிட் மாஸ்க்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் விஷயம். சரியா? ஓகே, இப்போ ப்ரஷ் பண்ணுறோம். ஓகே, எனக்கு இந்த இடத்துல மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இடத்த நான் வந்து மறைக்கணும், அதுக்கு பதிலாக வந்து ரிவீல் பண்ணுறேன். எப்படி இதை நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? அதாவது அந்த பெட்டல் வந்து ஒரு கேர்லிங் எஃபெக்ட் கொடுக்குது இல்லையா, அந்த கேர்ல் ஆகிற இடத்துல வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரியான ஒரு எஃபெக்ட், அது மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்றேன்,
ஓகேவா, கண்ட்ரோல் ஏ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஆப்போசிட்டாக மாறினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி இதோட ஒப்பாசிட்டியை மறுபடியும் 100% கொண்டு வர போகிறேன். அவ்வளோதான் விஷயம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கு இல்லைங்களா? அதாவது அந்த ஃப்ளவருக்குள்ளே வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே மறைஞ்சி வர மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ட்ராப் ஷேட் ஆட் பண்ணலாம். ஆல்ட் எல்ஒய் டி ட்ராப் ஷேட் கொடுக்குறேன். இது மாதிரி கொஞ்சம் ட்ராப் ஷேட் ஆட் பண்ணலாம். ட்ராப் ஷேட் சைஸ் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஒப்பாசிட்டி லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறையா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக டெக்ஸ்ட் தெரியுது இல்லைங்களா, அது காரணம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம மாஸ்க் நம்ம ஒழுங்காக பண்ணலை. மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், மறைக்கணும் இல்லையா. அதனால் ஃபர் கிரவுண்டில் பிளாக் கலர் வச்சுட்டு இங்கே நான் வந்து இப்படி ப்ரஷ் பண்ணுறேன். சாரி, ஒயிட் கலர், ஓகே, ஒயிட் கலர் வச்சுட்டு மேலே வந்து இப்படி ப்ரஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல ரிவீல் ஆகணும். ஓகேவா, கம்ப்ளீட்டட். நல்லா இருக்கு இல்லையா அந்த எஃபெக்ட்டை, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சில பேட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அந்த ஃபோல்டரில் பாருங்கள், வெளியில் வந்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி சில ஃப்ரேம்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸும் நீங்கள் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 6 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த 6 பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்குற என்னென்னலாம் பிஎன்ஜி கொடுத்துருக்கணும், அந்த பிஎன்ஜி எல்லாம் கம்பைன் பண்ணி அதிலிருந்து கொண்டு வந்த பேட்டர்ன்ஸ் தான் இது. ஓகேங்களா, இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். இந்த 6 ஃபைலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ட்ராகன் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி. ஓகேவா, ட்ராகன் ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட பேட்டர்ன் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட பேட்டர்ன் பேனல். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பேனல் காமிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்டோஸில் போனோடனே இந்த பேட்டர்ன்றது டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி டிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் பேனல் சைடில் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போது இந்த பேட்டர்ன் பேனலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜ் வந்து எனக்கு ஒரு பேட்டர்னாக ஆட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இங்கே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து பேட்டர்னோட நேம் கேட்கும். நீங்கள் எதாவது நேம் கொடுத்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே கடைசியாக வந்து ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் இப்போது இந்த பேட்டர்ன் வந்து இங்கே புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சேவ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு லேயர் நீங்கள் ஆட் பண்ணணும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்ட் லேயர் ஆட் ஆகிடுச்சு. அதில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் நீங்கள் கொடுங்க. ஒயிட் கலர் வேணால் ஒயிட் கலர் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒயிட் கலர் உள்ளே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு லேயரையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, மெர்ஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே அந்த பேட்டர்ன் பேனலில் கடைசியாக இருக்கிற அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு நேமோட இங்கே வந்து எனக்கு ஆட் ஆகிடும், பேட்டர்ன் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபைலையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஆல்ரெடி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பேட்டர்னாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். மூணு விஷயத்தை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி மற்ற ரெண்டையும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணால் நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணி. ஓகேங்களா, இது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கப்புள்ஸ் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெட்டிங்கில் எடுத்ததோ இல்லை வேறு ஏதோ ஒரு சாம்பிள் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாமா. ஆல்பம் குயிக்கர் ஃபோட்டோஸ், இதில் நான் வந்து இந்த ஃபோட்டோ நான் வந்து சாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, சாம்பிளாக எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாக் எடுத்து விட்டுறேன். லாக் எடுத்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டி பேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் வரும். செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆர் செலக்ட் சப்ஜெக்ட் வாட் எவர் நீங்கள் எதுவும் கொடுத்துக்கோங்க. இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் வந்து கொடுத்தோம். இல்லை நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மாஸ்கிங் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மாஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு ஸ்டெப்பு. நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இது மாதிரி கிடச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நான் வெளியெலாம் போய் தேட தேவையில்லை. இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த பேட்டர்ன் பேனல் இருக்கு பாருங்கள், இந்த பேனல்லேருந்து நீங்கள் ஒரு பேட்டர்னை நீங்கள் கொண்டு வந்து இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர் பேனல் செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போங்க. அதில் நீங்கள் பேட்டர்னை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னில் நம்ம பாட்டமில் கிரியேட் பண்ண அந்த பேட்டர்ன் இருக்கீங்களா, அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேட்டர்ன் லேயரை உங்களோட ஃபோட்டோ லேயருக்கு கீழே கொண்டு போயிடணும். இப்படி அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்ன் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேட்டர்ன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேட்டர்ன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து வேறு வேறு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறது, உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் சொன்னால் அப்படின்னா, இது மாதிரியான நிறைய பேட்டர்ன் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான
விஷயம் தான் இங்கே நான் வெளியில் கொடுத்துருக்குற அந்த ஃபைல்ஸ். ஓகேங்களா, தனியாக இண்டிவிஜுவலாக நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருக்கு இல்லைங்களா, இங்கே வெளியில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸு இது மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சீம்லெஸ் பேட்டர்னை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, பேட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி நம்ம இன்னும் அப்டேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த பிஎன்ஜி ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இது பாருங்கள். ஓகேவா, இது மாதிரியான ஃப்ரேம்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற இந்த பிஎன்ஜிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, என்ன நண்பர்களே, நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு தெரியல, பட் இது ரொம்ப 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 ஃபண்டமெண்டல், ரொம்ப 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 பேசிக்ஸ். இது கூட புரியல அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப ரொம்ப பேக்வேர்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்களோட நாலேஜ் நீங்கள் இன்னும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், நிறையா நீங்கள் வந்து கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, நீங்கள் இந்த சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன். ஓகேங்களா, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வீடியோ கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த வீடியோ உங்களை வேறு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.